சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து போயிருக்காங்களா சும்மா ஒரு லட்சம் பேசஞ்சர்ஸ் வந்து போயிருக்காங்க தமிழ்ல சொல்லுங்க ஃப்ளோட்டிங் பீப்புள்னு சொல்லுங்க தமிழ்ல ஃப்ளோட்டிங் பீப்புள்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே நாள்ல இல்ல ஆ 24 மணி நேரத்துல வந்து போனவங்க மட்டும் ஒரு லட்சம் பேர் அப்படினு சிஎம்டி இருந்து ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இதல இருந்து என்ன தெரியுது இதல இருந்து என்ன தெரியுது பஸ் ஸ்டாண்ட் கெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியும் எல்லாம் பாக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்நாக்ஸ் ஃபுட் எல்லாம் கிடைக்குதுன்னு தெரியுது அதனால தான் அவ்வளவு பேர் போயிருக்காங்க வந்திருக்காங்க பேசஞ்சர்ஸ் ஃபுட் பிளாக் ஆகங்க பண்ண போறாங்க ஊருக்கு போவாங்க

நிஜமாவே ஏலம் பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் புதுசா ஃபுல்லா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் வர்றாங்கல்ல அவங்கள நீங்க வந்துட்டு கேலம் பாக்கத்துல இறக்கி விட்டுருவீங்க அங்க இருந்து அவங்க இப்படி சென்னைக்குள்ள வருவாங்க அதனால மாங்கும் முதலமைச்சர் அவர்களும் மற்ற நம்முடைய அறநிலை துறை அமைச்சரும் போக்குவரத்து துறை அமைச்சரும் ஆஹ் இதுல வந்து கவனம் செலுத்தி மக்கள் சென்னைக்கு வந்தா எளிதாக போகலாம்ப்பா அப்படின்ற ஒரு நிலைய தென் மாவட்ட மக்களுக்கு இனிப்பான செய்தியே நம்ம போக்குவரத்து அமைச்சர் சொல்லி அவர் சபாஸ் மக்கள்கிட்ட வாங்குற மாதிரி ஏதாவது செய்யற மாதிரி பேரத்தின் வாயிலாக கேட்டு அமைகிறேன் கேள்விப்படல அதுக்குதான் அமைச்சருக்கா இல்லையா போக்குவரத்து துறையில் அவர்கள் பதில் சொல்றாரு எனக்கு மட்டும் இல்ல மொத்த சபைக்கு மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க எழுந்தாலும் எல்லாருக்கும் ஆனந்தமா சரி போறோம் அதனால உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி அண்ணன் கருத்து சொன்னீங்க அது கேளம்பாக்கம் இல்ல கிளாம்பாக்கம் முதல்ல அதை கிளியர் வரணும் அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்கு பாத்தீங்களா அங்க கீ போறதுக்கு பதிலா கே போட்டாருங்க ஏற்கனவே பாரிமுனையில் இருந்து கோயம்பேடுக்கு பேருந்த மாற்று பேருந்து நிலையத்தை மாற்றும்பொழுது இதே போன்றுதான் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது அப்ப இதே போல பத்திரிகையில் தலைப்பு செய்தியில் கோயம்பேடுல வந்து தண்ணீர் இல்லை சாப்பாடு கிடைக்கல ஓட்டுநர்கள் வந்து பேருந்து கீழே படுத்தியிருக்காங்க இது உங்காட்சியில் அப்படின்லாம் போட்டாங்க ஒரு மாற்றம் வருகின்ற போது அதை சில நேரங்களில் எடுத்தவொன்னே கொஞ்சம் ஒரு சில தயக்கம் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஈபிஎஸ் அவர்கள் என்னதுமா சொல்றாரு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ண எல்லாம் ஓகே ஓகே ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு டிக்கு துக்கு டிக்குட்டுக்கு டிக்குட்டு அவர் ஏன் சிறு சிறு அங்க சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றுதான் அறிக்கை விட்டு அவரும் அதைத்தான் இங்கே கருத்து நான் அதை சொல்லியிருக்கிறோம் நீங்க அவசரத்துல போய் திறந்துட்டீங்க இந்த சிறு சிறு பிரச்சனை எல்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை பயணிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு அண்ட் இபிஎஸ் அவர்கள் இன்னொன்னு என்னது மக்கள் போராட்டம் பண்றாங்களாங்க

அந்த கிலாம்பாக்கம் பேருநிலையத்தை முழுமையாக சுற்றி பார்த்து விட்டால் நிச்சயம் முதலமைச்சரவர்களே எதிர்கட்சித் தலைவரே புகழக்கூடிய அளவிற்கு அந்த கிளாம்பாக்கம் பேருநிலையம் அமைந்திருக்கிறது என்பதை சட்டப்பேரவைத் தலைவர் வாயிலாக

இந்த அவதூறுகளை தொடர்ந்து மனமில்லாதவர்கள் பரப்பி வருகிறார்கள் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்டி உடனே முதல்ல ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அறிந்து செலுகிறோம் நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்று தான் பிறந்தமையாக சொல்லி இருக்கிறார் எனவே இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் அண்ட் இபிஎஸ் அவர்கள் இன்னொன்னு சொல்றாரு என்னது அதாவது எதிர்க்கட்சி துணைத் தலைவரா பக்கத்துல சீட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதற்கு முதல்வர் வந்து ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்லியிருக்காரு ஏற்கனவே இதே அவையில் அவைத்தலைவராக இருந்த திரு தனபால் அவர்கள் என்ன தீர்ப்பு தந்தாரோ அதை அடிக்கடி நீங்களும் சுட்டிக்காட்டி பதில் சொல்லியிருக்கிறீர்கள் இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது எது நம்முடைய சபாநாயகர் அவர்களை எதிர்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு உரிமையாக ஒரு ஒரு ரெக்கொஸ்டிங் ஆமா முதலர் யாருங்க சவாநாயகருக்குங்களா அதிமுகக்காக முதல்வர் சாழ்ந்தவர்கள் பாடுபடுகிறார் நிச்சயமாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்தது பாமகால இருந்து கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்களா சட்டமன்றத்துக்குள்ள இருக்கவங்க சட்டம் மக்கள் பணி சார் பாமகாவில இருந்து சட்டமன்ற ஒருமுறை ஜிகே மணி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு ஒரு பழமொழி ஒரு பழைய பழமொழிங்க அது சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது

நீங்கள் குறிப்பிட்ட போல பல்வேறு மின் திட்டங்கள் நம்ம வரோம் அது அனல் மின் திட்டங்கள் காற்றாலை மூலமாக இருக்கக்கூடிய மின் மின் உற்பத்தி திட்டங்கள் புனல் நிலையங்கள் பல திட்டங்களை நாம் உருவாக்கி வருகிறோம் அவர் வந்து என்னன்னா விவசாயிகள் வந்துட்டு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க தாலடி பயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ஏக்கர் மார்ச் மாதத்தில் தான் அறுவடைக்கு வரும் எனவே பிப்ரவரி மாதம் முழுக்க அந்த பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது இரண்டு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே விட்டிருக்கிறீர்கள் விவசாயிகள் விவசாய சங்கங்கள் எல்லோருமே மேலும் எட்டு டிஎம்சி தண்ணீர் வேண்டும் வேண்டுகிறார்கள் தயவு செய்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் இதை திறந்து விடுவார்களா உடனே அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு இருக்குங்க டக்கு டக்குன்னு விவசாயம் பண்ணிட்டு தண்ணி கொடுக்க முடியுமா அது அப்படி சொல்லக்கூடாது அதாவது நீங்க அங்கதான் இருக்கீங்க மாண்புமிகு உறுப்பினர் மணியேசுக்கு என்னை விட காவேரி பிரச்சனை நீர் பிரச்சனை தெரியும் அங்கே வாழ்கிறவர் வாழ்ந்து வருபவர் இப்போது இருக்கிற நீர் குடிநீருக்கு மட்டும்தான் இருக்கிறது அதுவும் போய்விட்டால் நிலையம் ஏற்படும் ஆகியனால் இருந்தாலும் மூன்று டிஎம்சிகளை திறந்து விட்டு அவர்கள் அப்போது போய்கொண்டே பயிரிட்டுக் கொண்டே இருந்தால் தண்ணீரை விட்டுக்கொண்டே இருக்க முடியாது ஆகியனால் விரைவில் ஏதாவது

தேவைப்படுகின்ற போது அதை கட்டி அனைத்து மக்களுக்கும் சீரான குடிநீர் விநியோகம் செய்கிற வகையில்தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் சோ இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்கள் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி விவாதங்களும் தொடர்ந்து இலாக்கா இல்லாத அமைச்சர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்தார் இல்லையா ஆமா இப்ப என்னன்னா நான் ராஜனாமா பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த மாதிரி வந்து அவர் ராஜனாமா பண்றாரு அப்படின்னு சொன்ன அந்த ராஜனாமாவை வந்து நான் ஏத்துக்கறேன் அப்படின்னு ஆளுநர் அவர்களும் மறு கடிதம் கொடுத்துருக்காங்க அப்படியா எலக் எலக்ஷன் வர டைம்ல பல திருப்பங்கள் நடக்குது செந்தில் பாலாஜி அவர்களோட ராஜனாமா பத்தி வானத சீனிவாசன் அவர்கள் பேசிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் போட்ட கேஸ் இல்லையே அப்படின்றாங்க அப்படியா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த வழக்கு என்ன பாஜக போட்டதா இல்லையே அந்த வழக்கை பற்றி நாங்கள் சொன்னோம் அந்த வழக்கு ஒரு நிலைக்கு வரும்போது அவர் உள்ளே போகிறாரு இந்த வழக்கை பத்தி நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே இன்றைய முதலமைச்சர் சொல்லி இருக்காரு அப்படிதான் சொல்றாங்க ஏன் தெரியும் அப்படி சொல்றாங்க இடி ரைடுக்காக அப்படி சொல்றாங்க ஓ அப்படி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேள்வி பதிலாம் பரபரப்பா போயிட்டு இருக்குது நம்ம இடிதா இங்க என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் டெல்லியிலேயாவது கதவு திறக்கமா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு நடந்துட்டு இருக்காரு ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் மனிதனின் மனம் ஒரு குரங்கு என்று உளவியல் துறையில் சொன்னது உண்மையாக இருந்தாலும் எதையுமே ஆராய்ந்து பார்க்காமல் நம்ப மாட்டான் இடி அதனால் தான் இன்று வைத்து ஆராய்ந்து பார்த்து இடி கொண்டான் அவன் தெரிந்து கொண்ட மனம் ஒன்பது ரகமாக இருந்தாலும் அதில் ஒளிந்திருக்கும் எண்பது விதமான எண்ணங்கள் அங்கங்கே கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கும் போது உட்காரும் நாற்காலி கால்கள் ஆட்டம் நாற்காலியில் ஒரு கால் ஆடினால் மறுகால் ஆட்டம் கண்டு விழுந்து விடாதா அப்படி அரசியல் ஆட்டத்தை ஆட்டி வைக்கும் மனம் யாரும் ஆட்டி விட்டால் ஆடும் ஊஞ்சலை போல மனம் ஆட்டி வைப்பதனால் மனிதன் ஆடிக்கொண்டிருக்கிறார் அந்த உண்மையை அரசியலில் நன்றாக தெரிந்து கொண்டவன் அறிய வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் எடுத்தவன் இடி கணினி மென்பொருளியில் மெய்ஞானம் கண்டு மெர்க்குரி பல்பாக எரிய அதற்காக உலகமே கணினி மையமாக வேண்டாமா இடி கற்றது கடல் அளவு இல்லை என்றாலும் கடுகளவு ஆனாலும் அதை நீங்கள் கற்று அந்த கணினிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக முயற்சி செய்ய வேண்டாமா உங்கள் அறிவை பட்டை தீட்டிக் கொள்ள இடியின் அறிவு பட்டறையில் பயிற்சி பெற்று கணினியை உங்கள் மயமாக்கி கொள்ளுங்கள் காலம் உங்களை கொண்டாட காத்துக் உங்களை நீங்களே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று இடியும் சொல்லுகின்றான் அதை போல் கொடைமடைக்கியின் கட்டவிழ்ந்து பேயாக அழியும் மனதை இழுத்து பிடித்து கட்டி வைக்க வேண்டும் இருந்ததை சொரிந்து விட்டது போல் அது மரத்துக்கு மரம் தாவி சேட்டைகள் செய்கின்ற மந்தியாக மாறிவிடாதா மந்தி அட்டகாசத்தால் காடு அழிந்து விடுவது போல நாட்டை அழிக்க குடைபிடித்து நிற்கின்றார் கொடைமடைக்கி அவர் ஆடிடும் அரசியல் ஆட்டத்தை அடக்கி வைத்து இனி எந்த அரங்கம் ஆனாலும் அங்கு இடியின் ஆட்டம் மட்டும்தான் அரங்கேற்றம் அதற்கான தேர்வு காலம் தேர்தல் களமாக வருகின்ற போது தேர்ச்சி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கும் மன்னனாக இடி கோட்டையில் அமரப்போகின்றான் அதில் மாற்றம் இல்லை என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு சிறப்பு திரைப்படம் வந்து பாஜக மாநில தலைவரின் விறுவிறு நடைபயணம் நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் டெல்லி ஜலோ என்டர்டெயின்மென்ட்ஸ் பெருமை வழங்கும் ட்ரைலர். தமிழ்நாட்டில இருந்து எப்படியும் கொஞ்சம் சீட்டாவது உறுதிப்படுத்தி டெல்லிக்கு அடைச்சிட்டு போகும் திட்டத்தை படமா எடுத்துக்கறாரு இயக்குனர் தாமரை நேசன். டெல்லியிலிருந்து பறந்து வந்த நாயகன் சென்னை வீதியில உலா வர போறதால வரவேற்புகள் தடபுடலா இருக்குது நாயகன் வரும் பாதையங்கும் அலகார வாகனத்துல நடைபயணமும் தொடர்வதா காட்சி வச்சிருக்கிறார் இயக்குனர் தேசிய தலைவர் வந்தாலும் உள்ளூர் பிரச்சனையும் டச் பண்ணிட்டு போறாங்க தலைவர்கள் பாஜக பொறுத்தவரை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற நடக்கக்கூடிய ஒரு கட்சி அடாவடி கட்சி கிடையாது அந்த அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட அனுமதி அந்த பிரேம் இன்று இந்த யாத்திரை நடைபெற்று மக்கள்கிட்ட இந்த யாத்திரையின் மூலமாக எல்லா திட்டங்களும் மத்திய அரசின் திட்டங்களும் போய் சேர்ந்திருக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் ஆதரவு கூடி வருகிறது

எல்ஐசி திரைப்படம் இருக்கு இல்லையா விக்னேஷ் சிவன் அவர்கள் இயக்குறாரு ஆமாங்க ஆமாங்க சோ அந்த படத்துல வந்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு ஓகே ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படத்துல நடிக்கிறது அப்படின்னு எஸ் ஏ சூர்யா அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அப்புறம் தாவே இருந்து நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில்

ஸோ இன்றைக்கி கிச்சன் கேப்னெட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு இதே மாதிரி சூப்பராக நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறோம் மிந்தல் கிருஷ்ணன் விடிய பெறுவது நாள் உங்களுடைய அசை வா நான் உங்க பிரியா ஹே டண்டனக்கா ஹே டண்டனக்கா ஹே டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா